இரண்டாயிரத்தி 2019 ஆம் ஆண்டு சீனாவின் உஹான் மாகாணத்திலிருந்து பரவியதாக சொல்லப்படும் கொரோனா வைரஸ் இன்று உலகம் முழுவதும் பரவி மனித குலத்துக்கே மிகப்பெரிய அச்சுறுத்துதலை ஏற்படுத்தி வருகிறது. அடுத்தடுத்து கோவிட் வைரஸில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக புது புது வைரஸ்கள் உருவாகி மக்களை மிகுந்த சிரமத்தில் ஆழ்த்தி வருகிறது. இருப்பினும் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசிகள் பயன்பாட்டிற்கு வந்ததற்கு பின்னர் கொரோனாவால் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு குறைந்துள்ளது. கொரோனா வைரஸின் சமீபத்திய வேரியண்ட் ஆன ஒமிக்ரான் குறித்து பொதுவாக மக்களிடம் பல்வேறு தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. அதிகாரப்பூர்வமில்லாத இந்த தகவல்கள் காரணமாக பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுவதாக உலக சுகாதார மையம் கவலை கொள்கிறது. அதன்படி ஒமிக்ரான் வேரியண்ட் குறித்து பரப்பப்படும் 3 முக்கிய வதந்திகளை உலக சுகாதார மையம் வெளியிட்டுள்ளது. இந்த தகவல்கள் பொய்யானவை என உலக சுகாதார மையம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. கொரோனா வைரஸின் சமீபத்திய வேரியண்டான ஒமிக்ரான் மிதமான வேரியண்ட் என மக்களிடம் தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அது உண்மை இல்லை எனவும் உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதிலும் கடைசி ஒரு வாரத்தில் கொரோனா தொற்று எண்ணிக்கை 8% அதிகரித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது. மக்கள் கொரோனா நோய் தொற்று காலம் முடிவிற்கு வந்துவிட்டதாக நினைப்பதாகவும் அது உண்மை இல்லை எனவும் உலக சுகாதார மையம் எச்சரித்துள்ளது. கடைசி ஒரு மாதத்திற்குள் பதிவான 99.99% கொரோனா நோய் தொற்றுகள் அனைத்தும் ஒமிக்ரான் வைரஸ் காரணமாக ஏற்பட்டவை என அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. மக்கள் இந்த ஒமிக்ரான் தான் கடைசி வேரியண்ட் என நினைக்கிறார்கள். அது நிரூபிக்கப்படாத கூற்று என தெரிவித்திருக்கிறார்கள். சமீபத்தில் இஸ்ரேல் நாட்டில் புதிய வகை கொரோனா வேரியண்டட் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். தடுப்பூசிகள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மக்களிடம் நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட மருத்துவர்கள் மக்கள் அனைவரும் தயங்காமல் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள்.